Now example 5.20, 12th business math. From the following table of half-yearly premium for policies maturing at the age of, at the different ages, estimate the premium for policies during the at the age of 63. Maturing at the age of 63. You are given ages as X value. Y value வந்து கீழ அந்த printல இல்ல. But tabular காலத்துல வந்து இது வந்து கொடுத்திருக்கு. So let age equal to S and premium equal to Y. Questionல வந்து 63 அப்படினு சொல்லி இருக்கு இல்லையா? 63ங்கிறது எங்க இருக்கு? Tabular காலத்துல அந்த end of the இதுல இருக்கு. 60க்கும் 65க்கும் இடையில. So அந்த டேபிள் காலத்தில் லாஸ்ட்டில் வந்ததுன்னா யூ ஆர் யூஸிங் பேக்வேர்டு இன்டர்பிரேஷன் ஃபார்முலா. ஸோ ஹியர் யூ ஆர் யூஸிங் நியூட்டன்ஸ் பேக்வேர்டு இன்டர்பிரேஷன் ஃபார்முலா. அது இந்த ஃபார்முலா வந்து நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸன் வந்து என்னென்னு பாரு. எக்ஸன்ங்கிறது இந்த லாஸ்ட்டாக வருது இல்லையா, அந்த டேபிளில் வரக்கூடிய அந்த லாஸ்ட் நம்பர், இதுதான் எக்ஸன். பேக்வேர்டு அப்படிங்கிறப்போ லாஸ்டில் பார்க்கணும். ஃபார்வேர்டு அப்படிங்கிறப்ப டேபிளில் ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்க்கணும். அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் என். என் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எக்ஸ்என் ப்ளஸ் என்ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாரு. இந்த ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என் ப்ளஸ் என்ஹெச்ன்னு இருக்கு இல்லையா. இதில் அந்த தேவையான வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. எக்ஸுங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. எக்ஸ்என்ங்கிறது அந்த லாஸ்ட் நம்பர் காமிச்சது. தென் என் வந்து தெரியாது. ஹெச்ங்கிறது ஈக்குவல் இன்டர்வல். ஈக்குவல் இன்டர்வல்னால் என்ன, அங்கே 45க்கும் 50க்கும் இடையில வர கேப் வந்து 5. ஸோ அந்த இடத்துல 5ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ரவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன்னு பாரு, இது ராங். அதுக்கு பிறகு என்ன வரும், 65 அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா லாஸ்ட்டில் ஏற்கனவே காமிச்சிருக்கிறோம் எக்ஸ்என் அப்படிங்கிறது இந்த 65. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் என் ஈக்குவல் டு மைனஸ் 2.25 இதை வந்து டெசிமலாக வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ -0.4. நவ் யூஆர் டிஃப்ரெண்ட்ஸ் டேபிள் வந்து இங்கே எழுதியிருக்கு. எக்ஸ் ஒய் இந்த ஒய் வேல் எல்லாமே கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது. இது வந்து செப்பரேட் பண்ணிக்க. செப்பரேட் பண்ணுறப்போ 96.16 -101.84. ஸோ ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பரை செப்பரேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த செப்பரேட் பண்ணதை இப்போ அந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். இதை செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் தட் இங்கே நம்ம ஃபார்வேர்டில் நம்ம இந்த பக்கம் இப்படி மேலே அப்வேர்டாக எடுத்துகிட்டு போவோம், பேக்வேர்டில் இப்படி டவுன்வேர்டாக எடுத்துக்கணும். இது வந்து ஏற்கனவே எக்ஸ் நாட்னு சொல்லிட்டோம். இது வந்து ஒய்என். தென் நெக்ஸ்ட்டு வர்றது ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே செகண்டு, இங்கே தேர்டு, இங்கே ஃபோர்த்து. அந்த கரஸ்பாண்டிங் நம்பரை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினேன். யூஆர் கெட்டிங் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 68. திஸ் இஸ் ஒய்என். கீழே எல்லாமே அதோடைய எது எதுக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஃபார்முலா வந்து ஞாபகமாக என் இன்ட்ரி என் ப்ளஸ் ஒன். இப்போ ஃபார்வேர்டில் வந்து என் மைனஸ் ஒன், பேக்வேர்டில் என் ப்ளஸ் ஒன். ஸோ இதில் இந்த கால்குலேஷன் வந்து ஜஸ்ட்டு யூஸிங் நார்மல் கால்குலேட்டர் யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ இது வரைக்கும் அந்த சப்ஸ்டியூட் பண்ணினது. அதுக்கப்புறம் இந்த 0.6 எப்படி வரும், இங்கே சப்போஸ் இங்கே இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இது இருக்குது, 0.4 ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் தான் இங்கே 0.6. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கால்குலேட்டர் வச்சு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே கிடச்சிருக்கும். ஒரு நம்பர் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன், தட் ஐ வில் ஷோ நவ். இங்கே பார்த்தீங்கன்னா 0.02888. ஸோ இந்த ஆன்சர் வந்து எதுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்குது இல்லையா 0.02. ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் 70.437.